நாரத முனிவர் வரலாறு இரண்டாம் பகுதி உபவருக்கன் அவளை பார்த்தபடியே வீணை மீட்டி பாடியதில் எங்கோ இடறிவிட்டது இதை பிரம்மசேஷர் கவனித்து விட்டார் அட பாவி என் யாகத்தை கெடுப்பதற்கென்றே வந்தவனே நீ பக்தி பரவசம் பூங்க பாடுவா என நினைத்தேன் நீயோ பாவையின் மயக்கத்தில் யாகத்தின் புனிதத்தை கெடுத்து விட்டாய் கந்தர்வ குலம் ஒழுக்கத்திற்கு பெயர் போனது நீயோ அக்குலத்தின் மானத்தை காற்றில் பறக்க விட்டாய் இங்கே பல முனிவர்களும் தவ சேஷ்டர்களும் இருக்கிறார்கள் ஒழுக்கமற்ற ஒருவன் தவ பெரியோர்களின் மத்தியில் இருந்தால் அவர்களின் தவ வலிமையில் பாதி அழிந்து போகும் அந்த பாவத்தை நீ செய்துவிட்டாய் இனி நீ கந்தர்வனாக இருக்க லாயக்கற்றவன் எனவே இப்போதே நீ மானிடப் பிறவி எடுப்பாய் இங்கிருந்து போ என்று சாபமிட்டார் அந்த கணமே உபவருக்கன் அங்கிருந்து மறைந்து விட்டான் அவனுக்கு மையல் வலை வீசிய பெண் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வருத்தத்துடன் சென்று விட்டாள் விதிவசம் சிக்கிய உபவருக்கன் பூலோகத்தில் ஒரு ஏழையின் வீட்டில் பிறந்தான் அங்கும் அவனது அழுகுரல் இனிமையாக இருக்கவே இசை சித்தன் என அவனுக்கு பெயர் சூட்டி மகிழ்ந்தனர் பெற்றோர் அவனது தந்தை அவன் பிறந்த உடனேயே காலமாகி இதனால் தந்தையை விழுங்கியவன் என்று அவச்சொல்லுக்கு ஆளானான் ஆனாலும் பெற்ற தாய் கைவிடுவாளா தன் குல கொடியை அவள் ஒரு அந்தனரின் இல்லத்தில் வேலை செய்து குழந்தையை காப்பாற்றினாள் தாய் மீது இசை சித்தன் மிகுந்த பாசம் கொண்டிருந்தான் ஆனால் முன்வினை பயன் இப்போதும் இசை சித்தனை சுட்டது ஆம் அவனது தாய் தோட்டத்தில் இலை பறிக்கச் சென்றாள் அங்கிருந்த ஒரு பாம்பு அவளை தீண்டிவிட அங்கேயே இறந்தாள் சிறுவன் அழுது புலம்பினான் அவ்வீட்டு அந்தனர் இரக்க குணம் கொண்டவர் அவர் இசைச்சித்தனை தன் வீட்டிலேயே பணி செய்ய வைத்து கொண்டார் முன்வினை மையல் விளையாட்டு இசை சித்தனை வாட்டி வதைத்தது கடும் வேலை செய்தவன் பிழைத்தான் அவ்வீட்டிற்கு திருமாலின் அடியவர்கள் அடிக்கடி வருவார்கள் அவர்கள் பாடும் பாடலை இசை சித்தன் ரசித்தபடியே இருப்பான் இசை சித்தன் அந்த பாடல்களை திரும்ப பாடுவான் காலப்போக்கில் நாராயணன் மீது அவன் தனியாகவே பாடல் இயற்றி பாட ஆரம்பித்தான் அவனது குரல் அங்கு வந்த அடியவர்களை ஈர்த்தது அந்தனரும் அவனது குரல் இனிமையில் மயங்கி அவனுக்கு வீட்டு வேலைகள் கொடுப்பதை நிறுத்திவிட்டார் என் நேரமும் பாடல் 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 ஒவ்வொரு சொல்லுக்கும் இடையே அவன் நாராயணா நாராயணா என இனிமையாக சொல்ல ஆரம்பித்தான் அவனது இந்த குரல் வைகுந்தத்தில் இருந்த மாதவனையும் ஈர்த்தது லக்ஷ்மி தாயார் அவன் நாராயணா என இனிய குரலில் அழைப்பதையும் வீணை இசையுடன் அவன் நாராயணனை பாடி துதிப்பதையும் கேட்டு பரவசம் கொண்டாள் திருமாலே ஐயனே தங்கள் பெயரை உச்சரித்தபடியே ஒரு சிறுவன் பூலோகத்தில் இருக்கிறானே அவனை நம்மோடு வைத்து கொண்டால் என்ன தங்கள் திருநாமத்தை உச்சரிப்பவர்கள் வைகுந்தத்தில் அல்லவா இருக்க வேண்டும் பெருமாளே அவன் விஷயத்தில் தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்றால் லக்ஷ்மி தேவி அவனை பற்றி என் மனதில் ஒரு உயர்ந்த திட்டம் இருக்கிறது அவன் கந்தர்வ குலத்தில் பிறந்தாலும் ஒழுக்கம் தவறியமையால் பூலோகத்தில் தன் பாவத்தை கழித்துக் கொண்டிருக்கிறான் அந்த கட்டம் முடிந்ததும் அவன் என்னிடம்தான் வருவான் அவனை திரிலோக சஞ்சாரியாக்கி மூ உலகத்திலும் தேவர்கள் அசுரர்கள் செய்யும் தவறுகளை தடுக்கப் போகிறேன் அவன் இங்கே வந்ததும் பார் தேவலோகமே கலகலக்கப் போகிறது என்றார் லக்ஷ்மி தேவியார் மகிழ்ந்தார் நாராயணனிடம் இசை சித்தனுக்காக சிபாரிசு செய்தால் நாராயண மூர்த்தியே தாங்கள் அவன் விஷயத்தில் தாமதம் செய்ய வேண்டாம் அவனை உடனடியாக இங்கு வரவழையுங்கள் நாராயண நாமத்தை பக்தியுடன் உச்சரிக்கும் எல்லோருமே என் குழந்தைகள்தான் ஆதிலும் இந்த குறும்பு குழந்தையை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அவன் பேசினால் இசை நடந்தால் இசை பாடினால் இசை தும்மினாலும் இசை அவன் நம்மோடு இருக்கட்டும் அவனது கானம் கேட்டு தினமும் நான் மகிழ்வேன் என்றால் நாம் பெருமாள் ஆலயத்திற்கு சென்றால் முதலில் அங்கு தாயாரைத்தான் வணங்க வேண்டும் தாயாரிடம் நமது கோரிக்கையை கோரிவிட்டால் அவள் தமது நாயகரான பெருமாளிடம் கூறி அதை நிறைவேற்றி வைத்து விடுவாள் என்பது ஒரு நம்பிக்கை இல்லத்திலேயே அன்னையர் குழந்தைகளின் எண்ணங்களை தந்தையிடம் கூறி நிறைவேற்றி வைப்பது போல் தெய்வ தாயாரான லக்ஷ்மி தேவியும் பெருமாளிடம் அனைத்து விஷயங்களையும் கூறி நம் கோரிக்கைகள் அனைத்தையும் கவனித்து கொள்வாள் இங்கே இசை சித்தனின் விஷயத்திலும் அப்படித்தான் நடந்தது ஒரு நாள் இசை சித்தனின் மனதில் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது அவன் கானகம் நோக்கி நடந்தான் காட்டிற்குள் சிங்கங்களும் புலிகளும் கரடிகளும் இன்னும் கொடிய மிருகங்களும் நடமாடின அவன் உயரமான ஒரு பாறையில் அமர்ந்தான் வைகுந்தத்திலிருந்து இதை பார்த்த லக்ஷ்மி தேவி பதை பதைத்து போனாள் நாராயணா இது என்ன சோதனை நான் கூறியதென்ன நீங்கள் செய்வதென்ன குழந்தை இசை சித்தன் காட்டிற்குள் இருக்கிறான் அவனை சுற்றி கொடிய விலங்குகள் சுற்றுகின்றன இதுதான் நீங்கள் அருள் பாலிக்கும் முறையா என்றால் கோபமும் அச்சமும் கொப்பளிக்க லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி என்னை குறை கூறுவதே உனக்கும் என் பக்தர்களுக்கும் வேலையாக போய்விட்டது நீதானே இசை சித்தனை இங்கே வரவழைக்கக் கோரினாய் அதற்கான தானே நான் செய்திருக்கிறேன் என்றார் இரண்டாம் பகுதி நிறைவடைந்தது